ஹாய், வெல்கம் டு விஎஸ்பிஏ ஆட்டோகேட் டுட்டோரியல்ஸ் தமிழ். ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு ஆட்டோகேட் தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆட்டோகேடில் நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன மவுஸ் பாயிண்ட்ஸ், கர்சர், இதை எப்படி மாடிஃபை பண்ணுறது, அதனோட கலர் எப்படி வேரி பண்ணுறது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கிராஸ் ஹேர் அப்படின்றது என்னென்னு தெரியணும். இப்போ நான் இந்த ட்ராயிங் பேஜில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஒன்று மூவ் ஆகுது இல்லைங்களா, அது பேர் தான் கிராஸ் ஹேர். இந்த கிராஸ் ஹேரோட சைஸ் இன்னும் பெருசாகவோ சின்னதாகவோ ஆக்கிறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணணும், அடுத்து சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி குட்டியாக, அதனோட சைஸை வேரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், அடுத்தது நான் இப்போ ஒரு கமாண்டு இப்போ இந்த இடத்துல ஒரு செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செலக்ட் பண்ணியிருக்கும் போது இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனோட சைஸை பெருசாக்கிறதுக்கு என்ன செய்கிறது, அதனோட கலரை வேரி பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது, அடுத்தது இங்கே லைன்லாம் இருக்கு இல்லைங்களா, லைன் எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இந்த கலரை வேரி பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சப்போஸ் இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது ஓகே, சப்போஸ் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆட்டோ கேடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, இது உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கமாண்ட் ஆப்ஷன் அப்படின்ற கமாண்டுக்குள்ளே போகணும். OPTIONS அப்படின்ற கமாண்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாப்பப் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பாப்பப்பில் நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் ஹேரோட சைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸை நீங்கள் வேரி பண்ணுறதா இருந்தால், இந்த டிஸ்பிளே இந்த டேபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே அப்படின்ற டேபில், டிஸ்பிளே அப்படின்ற டேபில் ஃபர்ஸ்ட்டு இங்கே கிராஸ் ஹேர் சைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸோட எவ்வளோ லென்த் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த லென்த்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கிராஸ் ஹேர் அப்படின்றது வேரி ஆகும். சப்போஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக இதை பிக் பண்ணி ட்ராக் பண்ணும், அதாவது மவுஸ் பாயிண்டரில் அழுத்திக்கிட்டே அப்படியே நகர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற மவுஸ் பாயிண்டரோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் பெருசாக ரொம்ப பெருசாக வேரியேஷனுக்காக பெருசாக வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோ பெரிய கிராஸ் ஹேர் நமக்கு தேவையில்லை, தேவைப்பட்டது அப்படின்னா ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு தேவையில்லை, நான் எகைன் போயிட்டு இதை நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 7 அல்லது 8 இருந்தது அப்படின்னா போதுமானது. ஓகேங்களா? ஸோ 7 அல்லது 8 அப்படின்றத நான் மாடிஃபை பண்ணிக்கிட்டு இப்போ கிராஸ் ஹேர் என்ன சைஸ் இருக்கோ இது எனக்கு போதுமானது. ஓகேங்களா? சரி, அடுத்தது அதனோட கலரை நான் மாடிஃபை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ கலரை மாடிஃபை பண்ணுறதுக்கு எகைன் நான் ஆப்ஷன் அப்படின்ற கமாண்டுக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் போயிட்டு இந்த கலர் நான் மாடிஃபை பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேயில் போயிட்டு கலர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, 2D மாடல் ஸ்பேஸ் தான் நான் இப்போ கொடுத்துருக்குறேன். இந்த 2D மாடல் ஸ்பேஸில் கிராஸ் ஹேர் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, கிராஸ் ஹேர் நான் இப்போ பிளாக், சாரி, ஒயிட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை நான் போயிட்டு ஒரு எக்ஸாம்பிள்காக, ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக நான் சியான் யூஸ் பண்ண போகிறேன். கிராஸ் ஹேரோட கலர் பார்த்திங்கன்னா சியான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சியான் யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த கிராஸ் ஹேரோட கலர் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த கலரை நம்ம என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் மாற்றி வச்சுக்கோங்க. எகைன் நான் ஆப்ஷன் அப்படின்ற கமாண்டுக்குள்ளே போயிட்டு இந்த கலர் நான் டிஃபால்ட்டாக என்ன இருந்ததோ அதை அப்படியே மாற்றி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒயிட்டு தான் இதனோட டிஃபால்ட் கலரு, நான் ஒயிட்டே வச்சுக்கிறேன், எனக்கு அப்படி இருந்தாலே ஓகே போதும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளை அண்ட் க்ளோஸ் கீழே கொடுத்துட்டு எகைன் நான் ஓகே கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது கிரிப் சைஸு, அடுத்தது அதனோட கலர். கிரிப் சைஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ட்ராயிங் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ட்ராயிங்கில் எனக்கு இந்த இடத்துல இது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்குதுங்களா, அதுதான் கிரிப் சைஸ். ஸோ இந்த இடத்துல சென்டர் இருக்குது, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர்லாம் இருக்குது இல்லைங்களா, இது நடுவில் ஒரு ப்ளூ கலர் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலரை எனக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்றத நம்ம மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கமாண்டில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க, டைப் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செலெக்ஷன் அப்படின்ற டேப் இருக்கு இல்லைங்களா, இந்த செலெக்ஷன் அப்படின்ற டேப்பில் கிரிப் சைஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த கிரிப் சைஸை போயிட்டு நம்ம என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ் நான் வேரி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் பெருசாக கொடுத்துருக்குறேன். அடுத்தது இந்த கிரிப்போட கலர் நான் எது வேணுமோ நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ நான் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று செலக்டடு கிரிப்பு, இன்னொன்று அன்செலக்டடு கிரிப்பு. ஸோ அன்செலக்டடு கிரிப்னால் நான் செலக்ட் பண்ண உடனே வர்றது. அடுத்தது செலக்டடு கிரிப் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அதை காப்பியோ அல்லது டெலிட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் கொடுப்போம் இல்லைங்களா, அதுதான் செலக்டடு கிரிப்பு. ஸோ இதனோட கலரை நான் போயிட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எல்லோ கொடுத்துக்கிறேன். ஓகே, எல்லோ கொடுத்துட்டு இப்போ நான் போயிட்டு பார்க்குறேன், இதை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்ன கலரில் வருது அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த கிரிப்போட சைஸ் ஃபஸ்ட்டு. கிரிப்போட சைஸ் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறது வேரி ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, கிரிப்போட கலரு நான் இப்போ மாடிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கிரிப்பு செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அந்த கலர். ஸோ நான் இப்போ திரும்ப போயிட்டு நான் அதே ஆப்ஷன் கமாண்டை கொடுக்குறேன். ஆப்ஷன் கமாண்டை கொடுத்துட்டு கிரிப் கலர் போயிட்டு நான் இப்போ செலக்டட் கலர் இதுதான் இருந்தது. ஓகேங்களா. ஸோ இதை நான் டிஃபால்ட்டாக என்ன கலர் இருந்தது அப்படின்னா அதே கலரில் நான் வச்சிடறேன். ப்ளூ கலரில் இருந்தது ப்ளூ கலர்லேயே வச்சிடறேன். ஓகே, அடுத்தது கிரிப்போட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த சைஸ் இருந்தது அப்படின்னா நார்மலாக இருக்கும். ஓகே, ஸோ அதே சைஸ் வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாக்ஸ். பிக் பாக்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் என்னென்னு சொல்லணும், இந்த கிராஸ் ஹேருக்கு சென்டரில் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுதாங்க பிக் பாக்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த பிக் பாக்ஸ் நான் இப்போ சைஸ் இப்போ நான் ஒன்ஸ் நான் மாற்றி காட்டுறேன். ஸோ இப்போ இருக்கிற கிராஸ் ஹேரோட சைஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க. கிராஸ் ஹேர் அப்படின்றது இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிள் ஒன்று மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதான பிக் பாக்ஸ் அப்படின்றது. இப்போ நான் உள்ளே போயிட்டு இதனோட ஆப்ஷனை நான் வேரி பண்ணுறேன், ரொம்ப பெருசாக வச்சுக்கிறேன் ஒரு வேரியேஷனுக்காக. ஸோ பெருசாக வச்சுட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த கிராஸ் ஹேருக்கு சென்ட்ரல் இருக்கிறத பார்க்குறேன். ஸோ இதுதாங்க அந்த பிக் பாக்ஸ் அப்படின்றது. ஸோ இதை நான் இது நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் டிஃபால்ட்டாக என்ன இருக்குது அப்படி இல்லைனா ரொம்ப சின்னதாக வேணால் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா. ஸோ பிக் பாக்ஸ் நான் சைஸை வேரி பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் நம்ம இந்த பிக் பாக்ஸோட கலரையும் வேரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிக் பாக்ஸோட கலரை வேரி பண்ணுறதுக்கு எகைன் ஆப்ஷன் அப்படின்ற கமாண்டுக்குள்ளே போயிட்டு இங்கே செலெக்ஷன் எஃபெக்ட் ஆஃப் கலர் இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு டிஃபால்ட்டாக என்ன கலர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மேக்னட்டா கலர் அப்படின்னு சொல்கிறத கொடுத்துக்கிறேன், அது மீன்ஸ் பிங்க் கலர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த கலர்லாம் மாறுது இல்லைங்களா, இதுதான் இங்கே இருக்கிற கலர் வேரி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ எகைன் நான் இப்போ போயிட்டு ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஆப்ஷனில் போயிட்டு எகைன் நான் இந்த செலெக்ஷன் கலரை நான் வேரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட்டாக என்ன கலர் இருக்குதோ அதே கலரை நான் கொடுத்துட்றேன், எனக்கு வேறு கலர் எதுவும் தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த டிஃபால்ட் கலர் எதுக்காக வரும் அப்படின்னா இந்த கிரிப் சைஸ் வருது இல்லைங்களா, அதனோட கண்டினியூவேஷன். ஸோ இது நமக்கு போதுமானது. ஸோ இது என்ன நம்ம நான் வேரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, கலர் வேரி பண்ணுறதுக்கு டிஸ்பிளேயில் போயிட்டு கலர்ஸ் அப்படின் இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டு இதில் பிக் பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நம்ம போயிட்டு மாடிஃபை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதை நான் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வியூபோர்ட் நமக்கு கலர் மாறிக்கும். ஓகேங்களா. ஸோ பெட்டர் நம்ம அதை செலெக்ஷன்லேயே வச்சுட்டு பிக் பாக்ஸ் என்ன கலர் இருக்கோ அந்த கலர்லேயே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் கிராஸ் ஹேர் இருக்கு இல்லைங்களா, அந்த கிராஸ் ஹேரில் கலர் மாற்றணும் அப்படிங்கும்போது நமக்கு இதனோட கலர் எக்ஸாக்டாக மாறிக்கும். ஸோ இப்போ பிக் பாக்ஸ் பார்த்துருக்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்னாப். லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்னாப். ஸோ அந்த ஆட்டோ ஸ்னாப் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேபில் டிராஃப்டிங் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த டிராஃப்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோ ஸ்னாப்போட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாயிண்ட்டு உங்களுக்கு இருக்கும், இந்த பாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு நீங்கள் அடுத்தது அதை ட்ராக் பண்ணுறத எது வேணாலும் செய்யலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோ ஸ்னாப் அப்படின்றது நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஆட்டோ ஸ்னாப் அப்படின்றது ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிடலாம். இந்த ஆட்டோ ஸ்னாப் அப்படின்றது என்னென்னா, இப்போ நான் லைனை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கும்போது எனக்கு பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு டைமண்ட் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அந்த டைமண்ட் சிம்பிள் சின்னதாக இருக்குது. ஓகேங்களா. இதுதான் ஆட்டோ ஸ்னாப் அப்படின்றது. ஸோ இந்த ஆட்டோ ஸ்னாப்போட சிம்பிள் எனக்கு சின்னதாக இருக்குது, இது எனக்கு பெருசாக வேணும் இல்லை இதோட சிறுசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸோ நம்ம ஆப்ஷன் கமாண்டில் போயிட்டு இந்த இடத்துல அப்பச்சர் சிம்பிள் அதாவது ஆட்டோ ஸ்னாப்போட சிம்பிளை நான் பெருசாக வச்சுக்கலாம். பெருசாக வச்சுக்கிட்டு இப்போ நம்ம லைன் கமாண்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஸ்னாப் ஆகும். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. ஸோ இந்த டைமண்ட் சிம்பிள் இருந்தால் பெருசாக வந்தது அப்படின்னா நமக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப க்ளோஸில் போகணுன்றது கிடையாது, கொஞ்சம் பக்கத்தில் போகும்போதே நமக்கு அந்த சிம்பிள் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அந்த சிம்பிள் எந்தெந்த இடத்துலலாம் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம லைன் ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான்
ஆட்டோ ஸ்னாப்போட சிம்பிள் வேரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இந்த சைஸ் நம்ம மேக்ஸிமம் சின்ன சின்ன ட்ராயிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக என்ன சைஸ் இருந்ததோ அதே சைஸில் நான் வச்சிட்றேன். சப்போஸ் இதனோட கலர் நீங்கள் வேரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, எகைன் கலர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ராயிங் டிஸ்பிளே இருந்து இல்லைங்களா, அந்த டிஸ்பிளேயோட ஆப்ஷனுக்கு தான் போகும். அங்கே போயிட்டு 2D ஆட்டோ ஸ்னாப் மார்க்குன்னு இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக இருந்த கலர் இதுதான், நான் அந்த கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுறேன். சப்போஸ் ரெட் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரெட் கலரை நீங்கள் வச்சுக்கிறது தான் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ என்ன தேவையோ அந்த கலர் நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷனுமே இங்கே இருக்குது. பட் செட்டிங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். செட்டிங்ஸ் தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இவ்வளோதான் இதில் இருக்கிற விஷயம். ஸோ அப்பர்ச்சர் சைஸ் அப்படின்றது செலெக்ஷன் பார்ட்டு, அதுதான் நம்ம இங்கே செலெக்ஷன்லேயே சொல்லிட்டோம், அதாவது பிக் பாக்ஸ் சைஸ்லேயே நான் சொல்லிட்டேன். ஸோ அதே தான் திரும்ப எகைன் இதுலேயும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஒரு டைமும் வேரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேவையான மாதிரி உங்களோட ட்ராயிங் பேஜு, அடுத்தது மவுஸ் பாயிண்ட், அதாவது கர்சர், கிராஸ் ஹேர் பாயிண்ட் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ராயிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கிராஸ் ஹேரோட சைஸு, அடுத்து அதனோட கலர் எப்படி வேரி பண்ணுறது சொல்லியிருக்கிறேன், அடுத்து கிரிப் சைஸ், அடுத்து அதனோட கலர் எப்படி வேரி பண்ணுறது சொல்லியிருக்கிறேன், அடுத்து பிக் பாக்ஸ், அடுத்தது ஆட்டோ ஸ்னாப் சைஸு கலர்லாம் எப்படி வேரி பண்ணுறது சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறதோட உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ புதுசாக போஸ்ட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு செக்ஷனோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.